தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நம் கற்பனைக்கும் எட்டாத அல்லது நம் கற்பனைகளுக்கு அடங்க மறுக்கும் ஒரு விஷயத்தை பிரம்மாண்டம் என்று சொல்கிறோம். உலக நாகரிகங்கள் பலவற்றிலும் இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்கள் குறித்து நம்பிக்கையும் குறிப்புகளும் இருக்கிறது. கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள், சீனர்கள் என்று எல்லோருடைய நாகரிகத்திலும் அவர்களின் மதம் இனம் சார்ந்த குறிப்புகளிலும் நூல்களிலும் இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்கள் இருக்கிறது. அதை அவர்கள் காலம் காலமாக நம்பிக்கையோடு பின்பற்றியும் வருகிறார்கள். தலைமுறை தலைமுறையாக அந்த பிரம்மாண்டம் பற்றிய கதைகளை அவர்கள் உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு கடத்தியும் செல்கிறார்கள். ஆனால் நாம் அன்றாடம் சென்று வழிபடும் கோவில்களில், அங்கு வரிசையாக நிற்கும் சிலைகளிலும் தூண்களிலும், கோவில் கோபுரங்களில் காணப்படும் ஒரு அரிய சிற்பத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டி இருக்கிறோமா என்று கேட்டால் பதில் இல்லை என்று தான் இருக்கும். அதை பற்றி அறிந்து கொள்ளவும் நாம் விரும்பியதில்லை. அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு நேரம் செலவிடவும் நாம் தயாராக இல்லை. இது நூற்றாண்டுகள் பல கடந்தும் இன்னமும் அறியப்படாத மர்மமாகவே இருக்கிறது. வரலாற்றில் கலப்பர்கள் ஆட்சி காலம் முடிந்து பல்லவர்களும் பாண்டிய எழுச்சி பெற்ற நேரத்தில் பல்வேறு ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக பல்லவர்கள் பல்வேறு குடைவர கோவில்களை அமைத்தார்கள். குடைவர கோவில் என்றால் மலைகளை குடைந்து குகைகளாக ஆக்கி அதில் சிற்பங்களை வடித்து மக்கள் வழிபடும் இடமாக மாற்றுவது என்று பொருள். அப்படி உருவாக்கப்பட்ட கோவில்களில் இந்த வித்தியாசமான சிற்பத்தையும் செதுக்கினார்கள். இன்றளவும் கோவில்கள் நாம் கட்டினால் இந்த சிற்பம் இல்லாமல் அது முழுமையடைவதில்லை. தினமும் நாம் சென்று வழிபாடு நடத்தும் எல்லா கோவில்களிலும் இந்த பிரம்மாண்ட விலங்கின் உருவத்தை செதுக்கியிருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிக கோவில்களில் வரையறையற்ற எண்ணிக்கையில் வடிக்கப்பட்ட முக்கியமான சிலை எது தெரியுமா? அதுதான் யாழி. இதற்கு பின்னால் இருக்கும் மர்மங்கள் என்ன? இதை குறித்து ஏன் நமக்கு எதையும் நம் பெற்றோர்கள் சொல்லித்தரவில்லை? யாழி எவ்வளவு காலம் பழமையானது? அதன் வரலாறு என்ன? அப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்ததா அல்லது கற்பனையா? ஒருவேளை அது கற்பனையாக இருந்தாலும் எந்த நூற்றாண்டில் யார் உருவாக்கினார்கள்? எங்கேயோ எப்பொழுதோ ஒருவருக்கு உருவான கற்பனை உருவம் எப்படி அனைத்து கோவில்களுக்கும் பரவியது? இப்படி பல கேள்விகளுக்கான பதில்தான் இந்த பதிவு. இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் பல தமிழ் நாவல்களை இலவசமாக கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக நம் கோவில்களில் காணப்படும் யாழி சிலைகளை வகைப்படுத்தினால் மூன்று விதமான உருவங்களை நாம் உணர முடியும். சிங்க உடலையும் முகத்தையும் கொண்டு பெரிய கொம்புகளுடன் துதிக்கையோடு இருக்கும் யாழி சிலைகளை சிம்ம யாழி என்றும், யானை முகம், சிங்கத்தின் உடல், பாம்பின் உருவம் போன்ற பெரிய வாள், பெரிய துதிக்கையோடு காணப்படும் யாழிகளை யானை முகத்து யாழி அல்லது கஜயாழி என்றும், மான் முகத்தையும் சிங்க உடலையும் யானையைப் போல பெரிய துதிக்கையோடு காணப்படும் யாழியை மகர யாழி என்றும், நாய் முகம் கொண்ட யாழியை யமளி யாழி என்றும், எலிமுகம் கொண்ட யாழியை மூலிகை யாழி என்றும் வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். உலக புகழ்பெற்ற அங்கூர்வாட் கோவிலில் டைனோசர் மற்றும் யாழியின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன என்பது ஆச்சரியமான உண்மை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் வேறு சில முருகன் கோவில்களிலும் உற்சவ மூர்த்திகளாக யாழி போன்று வடிவமைத்த வாகனங்களில் உலா வருவதை இன்றும் பார்க்கிறோம். இடும்படுபு அறியா வளம்படு வெட்டத்து வாழ்வரி நடுங்கு புகழ் வந்து ஆளி உயர்முதல் யானை புகழ் முகத்து ஒற்றி வெண்கோடு புய்க்கும் என்ற சங்ககால பாடல் யாழியை பற்றிய தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. இந்த பாடலுடைய பொருளை நீங்கள் தெரிந்து கொண்டால் யாழியின் பலத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது, வாள் போன்ற வரிகளை உடலில் கொண்டிருக்கும் புலியானது எப்பொழுதும் தனக்கு வலப்பக்கத்தில் இருக்கும் இரையைத்தான் பாய்ந்து அடிக்குமாம், இடப்பக்கம் இருக்கும் இரையை அடிக்காதாம். அப்படி அடிக்க வேண்டும் என்றால் சுற்றி வந்துதான் செய்யுமாம். ஒருவேளை தான் அடித்து விழுத்தும் விலங்குகள் இடப்பக்கம் விழுந்தால் அதை ஒருபோதும் சீண்டாதாம். அப்படிப்பட்ட அந்த புலியே பயந்து நடுங்கும் அளவுக்கு யாழியானது பாய்ந்து வந்து உயர்ந்த நெற்றியுடைய யானையின் முகத்தில் தாக்கி அதன் வெண்மை நிற தந்தங்களை பயர்த்தெடுக்கும் ஆற்றல் உடையதாம். இதுதான் இந்த பாடலை இயற்றிய நக்கண்ணையார் தரும் விளக்கம். ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுது, காட்டு விலங்குகளுக்கு எப்படி மான் விருப்ப உணவோ, பாம்புகளுக்கு எப்படி தவளை விருப்ப உணவோ, பறவைகளுக்கு எப்படி பழங்களும் விதைகளும் விருப்ப உணவோ, அதுபோல யாழிகளுக்கு யானை விருப்ப உணவாக இருந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் யானையின் தந்தத்தை பிடுங்கும் அளவிற்கு அதனுடைய ஆற்றலும் வேகமும் வீரமும் அதற்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் என்னவோ பொதுவாக அனைத்து கோவில்களிலும் யாழையின் சிற்பத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய முழங்காலுக்கு கீழே யானையின் சிற்பங்கள் இருக்கிறது. சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பிருக்கும் யானைகள் இப்பொழுது இருக்கும் யானைகளை விட உருவத்திலும் பலத்திலும் மிகப்பெரியது. அப்படிப்பட்ட அந்த யானைகளே யாழியின் முழங்காலுக்கு கீழே இருக்கிறது என்றால் யாழியின் உருவம் எவ்வளவு உயரமாக இருந்திருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும்.
டைனோசர்கள் பற்றிய கருத்துகள் ஒரு காலத்தில் முன்வைக்கப்பட்ட பொழுது அதை யாரும் நம்பவில்லை. அதற்கு பிறகு கிடைத்த பல தரவுகள் வழியாக அப்படியான ஒரு மிருகம் கண்டிப்பாக வாழ்ந்திருக்கும் என்று உறுதியாக சொன்னார்கள். வலிமை வாய்ந்த உயிரினங்களில் சிங்கம், யானை, முதலை ஆகியவற்றை நாம் குறிப்பிடுகிறோம். இந்த மூன்று வலிமை வாய்ந்த விலங்குகளையும் வெல்லும் ஆற்றல் பெற்றதுதான் யாளி என்று நம் தமிழர்கள் நம்பினார்கள். அதே சமயத்தில் யாளி கண்டிப்பாக டைனோசரை விட வலிமை வாய்ந்ததாக இருந்திருக்கும் என்ற கூற்றும் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் முன்வைக்கும் ஆதாரங்களை நிரூபிப்பதற்கு போதுமான ஆய்வுகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. 18 சித்தர்களில் முதன்மையானவரும் சங்க தமிழ் சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவருமான அகத்தியர் கூட நன்முருங்கை தழை நெய்வார் துண்ணில் யாளி என விஞ்சுவார் போகத்தில் என்று தன் மருத்துவ நூலில் யாழியை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல சித்தர்களும் முனிவர்களும் கூட தங்கள் பாடல்களில் யாழியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே அகத்தியர் யாழியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்ற போதிலும் தமிழகத்தில் இருக்கும் கோவில்களில் இவற்றின் உருவம் எப்படி வந்திருக்க கூடும் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் இருந்த பல கோவில்கள் செங்கற்களாலும் செம்மண் சுவர்களை கொண்டும் தான் உருவாக்கப்பட்டிருந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழகத்தில் இருந்த செங்கல் கோவில்களும் செம்மண் சுவர் கோவில்களும் கச்சலியாக மாற்றப்பட்டது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் கலப்பிரர் ஆட்சி முடிந்து பல்லவர் ஆட்சி தொடங்கியது. சிம்ம விஷ்ணு என்பவர் தொண்டை மண்டலத்தில் கலப்பிரர்களை தோற்கடித்தார். அதே போல் பாண்டிய மண்டலத்தில் பாண்டிய கடுங்கோன் கலப்பிரர்களை வென்றார். கிபி 8ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பல்லவர்களால் கட்டப்பட்ட கருக்கோவில்களில் சிம்மயாளி உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. அதே போல் குடைவரை கோவில்களுடைய நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் தோரணையில் மகர யாளி பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதனை மகர தோரணை என்பார்கள். இந்த மகர தோரணையின் மத்தியிலும் மகர யாளியின் மீது கன என்று அழைக்கப்படும் உருவம் காணப்படும். மேலும் தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்திற்கு வடக்கே சென்னை நோக்கி செல்லும் பாதைக்கு அருகே சாலவன் குப்பம் எனும் ஊரில் புலி குடைவரை என அழைக்கப்படும் குடைவரை கோவில் ஒன்று கிபி 8ஆம் நூற்றாண்டில் குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கொம்புகளுடைய சிம்ம யாளியின் தலைகள் நுழைவு வாயிலை சுற்றிலும் செதுக்கப்பட்டிருக்கிறது. இது புலியின் தலை என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு புலிக்குடைவரை கோவில் என்றும் புலிக்குகை என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. இதுதான் தமிழகத்தில் யாழி சிற்பக்கலையின் தொடக்கமாக அமைகிறது. அதாவது பல்லவர்களின் கட்டிடக் கலையில் தான் முதன் முதலில் யாழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கடுத்து முத்திரர்கள் ஆட்சியில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட விஜயாலய சோழீஸ்வரம் என்ற கோவிலில் சிம்ம யாழி மற்றும் கஜயாளி ஆகிய இரு யாழிகளும் காணப்படுகிறது. இதன் பிறகு பிற்கால சோழர்கள் ஆட்சியில் தோராயமாக 10 முதல் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்களில் சிம்ம யாழி, கஜயாளி, மகர யாழி மற்றும் சுருள் யாழி ஆகியவற்றை பார்க்க முடியும். இந்த சுருள் யாழி என்ன என்று பார்ப்பதற்கு முன்பு நம் டீப் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலில் கிரைம் கதை மன்னன் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய இப்படிக்கு ஒரு இந்தியன் என்ற நாவலை இலவசமாக இப்பொழுதே கேளுங்கள். இந்த கதையில் இவருடைய சிறந்த கதாபாத்திரங்களான விவேக்கும் விஷ்ணுவும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அத்தியாயமும் பல திருப்பு முனைகளை கொண்டு மிகவும் சுவாரஸ்யமான நாவலாக இது இருக்கும். ஆகவே இந்த வீடியோவை பார்த்த பிறகு சிறந்த ஆடியோ தொழில்நுட்பத்தில் டீப் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலில் இப்படிக்கு ஒரு இந்தியன் நாவலையும் இன்னும் பல நாவல்களையும் கேளுங்கள். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே தந்துள்ளேன். சுருள் யாழி என்பது ஒரு சிற்ப அலங்கார குறியீடு. தென்னிந்திய கோவில்களின் கைப்பிடிச்சுவர்களில் இந்த அமைப்பு செதுக்கப்பட்டிருக்கும். தலை திரும்பிய யாழி உருவத்தின் வாய்புறத்தில் இருந்து வளைவு வளைவாக செல்லும் கல் அலங்கார வளைவுகளை கொண்டிருக்கும் யாழி உருவத்தை சுருள் யாழி என்று சொல்வார்கள். இந்த வகை யாழிகளை குறிப்பாக கல் மண்டப படிகளுடைய சுவர்களில் அதிகமாக செதுக்கியிருப்பார்கள். இவர்களுக்கு பிறகு பாண்டியர்களால் கட்டப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் விஜயநகர ஆட்சியில் கட்டப்பட்ட கோவில்களிலும் யாழிகள் காணப்படுகிறது. ஆக கிபி 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பல்லவர்களால் தொடங்கப்பட்டு பிற ஆட்சியிலும் யாழி சிற்பக்கலை வளர்ச்சி அடைந்துள்ளது. அதற்கு பிறகுதான் முப்பரிமாண யாழிகள் சிற்பங்கள் கோவில்களில் வடிவமைக்கப்பட்டது. வலிமையில் பெரிய இந்த உயிரினத்தை சிலையாக வடித்ததன் மூலம் தமிழர்கள் எதையோ உலகத்திற்கு சொல்லிவிட்டு தான் சென்றுள்ளார்கள். அது அந்த உயிரினத்தை குறித்து ஆராய வேண்டும் என்றோ, அல்லது அந்த உயிரினத்தை காப்பதின் அவசியம் என்றோ, அல்லது இறைவனின் ஆலயத்தில் காவலில் நிற்கும் இந்த யாழிகள் வாழ்ந்த பகுதி புனிதமானது என்றோ கருதுவதற்கு இங்கு இடம் இருக்கிறது. ஆனால் சில தமிழ் ஆய்வாளர்கள் வேறு ஒரு பார்வையை யாழிகள் குறித்து முன்வைக்கிறார்கள். யாழி என்ற சொல்லில் வரும் முதல் எழுத்து ஆ என்ற எழுத்தால் குறிப்பிடப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு நாம் எழுதி வாசிக்கும் பொழுது அது ஆழியாக மாறும். அதாவது ஆழி என்றால் சிங்கம் என்றும், சிங்கத்தை அரி, ஆழி, பூட்கை, வயமா, மடங்கள் என்று பல பெயர்களில் சங்ககால நூல்கள் குறிப்பிட்டுள்ளது என்றும் ஆதாரத்துடன் விளக்குகிறார்கள். சங்க காலத்தில் அல்லது அதற்கு முற்பட்ட காலத்தில் இந்த சிங்கம் பெரிய வடிவத்தில் இருந்திருக்க வேண்டும் என்றும், அவை புலியையும் யானைகளையும் வேட்டையாடி வெல்லும் பெரும் ஆற்றல் கொண்டதாக இருந்திருக்க வேண்டும் என்றும்
இதனை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே தமிழர்கள் அத்தகைய வலிமை வாய்ந்த சிங்கத்தை கோவில்களில் சிலைகளாக வடித்து அதை இறைவனின் காவல் தூதர்களாக அமைத்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். இந்த கூற்று உண்மையாக இருப்பின் இன்று நாம் காண்பது போன்ற உருவத்தை விட அன்று வாழ்ந்த சிங்கங்கள் உருவத்தில் பெரிதாக இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் கருத வேண்டும். அதே சமயத்தில் டைனோசர் போன்றவை என்றெல்லாம் கற்பனை செய்யக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய வாதம். சிங்கமே யாழி, அதாவது ஆளி என்று கூறும் தமிழ் ஆய்வாளர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்துவிட முடியாது. நாம் தற்பொழுது காணும் சிலை வடிவங்கள் பலவற்றிலும் சிங்க முகையாளி, யானை முகையாளி, மகர யாழி என்ற வேறுபாடுகளை அவற்றின் முகத்தில் பார்த்தாலும் அவற்றின் உடல் அமைப்பை கூர்ந்து கவனித்தால் அவை அனைத்துமே சிங்கத்தின் உடலைத்தான் கொண்டுள்ளது. அவற்றின் நகங்களும் பற்களும் சிங்கத்தை ஒத்தே இருக்கிறது. அவ்வாறு இருக்க தமிழ் ஆய்வாளர்கள் கூறும் கருத்து ஏறத்தாழ சரியாக இருப்பது போல் தான் இருக்கிறது. சிங்கங்கள் தான் யாழிகள் என்று கூறுவதற்கு சரியான தமிழ் வார்த்தையும் எழுத்தும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அவருடைய வாதத்தில் உண்மை இல்லாமல் இல்லை. இன்று வரை நம் கோவில்களில் உள்ள யாழி சிற்பங்கள் பாய்ந்து தாக்கும் வடிவத்தையே பெரிதும் கொண்டிருக்கிறது. யாழி சிலைகளுடைய வாயிலிருந்து முறுக்கிய தண்டொன்று வெளிவருவதாக அமைக்கப்பட்டிருக்கும். அதை பலரும் யானையின் துதிக்கையோடு ஒப்பிடுகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. தமிழர் மனதை ஆட்கொண்ட உறுப்பு துதிக்கையாகும். யாழியின் வாயிலிருந்து வெளிவரும் தண்டு ஒருவித மாய தோற்றம்தான். சிற்பத்தின் வழியே செய்தி உணர்த்தும் உத்தி என்று சொல்லலாம். தண்டு என்பது யாழியின் உருவத்தோடு சேர்ந்த உறுப்பில்லை. யாழி வாயிலிருந்து வெளிவரும் தண்டை அல்லது துதிக்கையை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் யாழி கற்பனை உருவம் கிடையாது. அடிப்படையில் அது ஒரு பாயும் சிங்கம் என்பது நமக்கு புலனாகும். யாழி என்பது தென்னிந்திய சிற்பக்கலையில் மட்டும்தான் காணப்படுகிறது என்கின்ற ஒரு கூற்று இருக்கிறது. ஆனால் தென்னிந்தியாவில் மட்டுமில்லாமல் வட இந்தியாவிலும் ஜாவா, இந்தோனேஷியா, கம்போடியா, மலேசியா, சீனா, இலங்கை, வியட்நாம் போன்ற தெற்காசிய நாடுகளிலும் யாழி உருவங்கள் காணப்படுகின்றன. ஒருவேளை அங்கு சென்ற தமிழர்கள் வழியாக அந்த சிற்பங்கள் அங்கே பரவி இருக்கலாம். அதே போல் யாழி என்பது ஒரு காலத்தில் தமிழ் நிலப்பகுதியில் அல்லது கடற்கோளால் அழிந்து போனதாக சொல்லப்படும் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த உயிரினம் என்றும் ஒரு சிலர் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் அல்லது அவற்றின் எலும்புகள் மற்றும் புதை படிமங்கள் என்று சொல்லப்படுபவை யாவுமே யாழி என்ற உயிரினம் தான் என்று நம்புகிறார்கள். இந்த யாழி விலங்கு குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த உயிரினம் என்பதையும் குமரிக்கண்டம் கடற்கோளால் அழிந்தது என்பதையும் மறுப்பதற்கான ஆதாரங்களை யாரும் தர முன்வராத நிலையில் குமரிக்கண்டம் இருந்ததாக சொல்லப்படும் இடத்தில் இதுவரை முறையான ஆய்வுகளை யாரும் மேற்கொள்ளவில்லை என்பதாலும் யாழி பற்றிய மர்மங்களும் தமிழர்களுடைய தலைநகரம் பற்றிய தகவல்களும் இன்று வரை கடலுக்குள் புதையுண்டிருக்கிறது என்பதே உண்மை. ஆராய்ந்து பார்க்காமலேயே அப்படி ஒன்று கிடையாது என்று நம்மால் மறுத்துவிட முடியாது. அது ஏற்புடையதும் கிடையாது. இந்தியா மட்டுமில்லாமல் இலங்கையின் சிற்பக் கலையிலும் யாழியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. புத்த விகார வயல்களிலுமே யாழிகள் சிற்பங்கள் இருக்கின்றன. தென்னிந்திய சிற்பத்தை போல அல்லாமல் இலங்கையின் யாழி சிற்பம் நான்கு கால்களையும் நிலத்தில் பதித்தவாறு தலையை பின்பக்கமாக திருப்பியபடி இருப்பது இலங்கை கூறிய தனித்துவத்தை காட்டுகிறது. தென்னிந்தியாவில் காணப்படும் கோவில் கோபுரங்கள் முதல் மண்டபத்தின் தூண்கள் வரை ஆயிரக்கணக்கில் யாழி எனும் பிரம்மாண்ட விலங்கின் உருவத்தை சிலைகளாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள். ஆக இது வெறும் கற்பனையாக இருக்க முடியாது என்று பல தமிழ் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். உண்மையோ கற்பனையோ, யாழி என்பது நாம் அனைவருமே பெருமைப்படும் அளவிற்கு தமிழக சிற்பக்கலையின் ஒரு பிரம்மாண்டம்தான். யாழி என்ற ஒன்றை காணாமல் அல்லது அது பற்றிய உண்மைகளை உணர்ந்து கொள்ளாமல் அல்லது கேள்விப்படாமல் இல்லாத ஒன்றை நம் தமிழர்கள் சிற்பமாக உருவாக்கி வைத்திருக்க மாட்டார்கள். ஆக யாழிகள் என்பது வெறும் சிற்பங்கள் மட்டுமல்ல, அவை எதையோ ஒன்றை உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படி அமைக்கப்பட்ட ஒரு குறியீடுதான். இதற்கான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும். அதுவரை காத்திருப்போம். இது போன்ற தமிழர் வரலாற்றையும் தமிழின் வரலாற்றையும் தன்னம்பிக்கை பதிவையும் கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல தமிழ் நாவல்களை இலவசமாக நீங்கள் கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.